என்ன வேற இருக்கும்? சரி, நம்ம ஆராய்ச்சிக்கு இது உதவுனா சரி. மச்சான், இந்த செல்ல இருக்கிற பொண்ணை பாரு, எப்படி இருக்கானு. டேய், அப்படியே அனுஷ்கா மாதிரி இருக்காடா. இவளே அனுஷ்கானு அனுஷ்கா என்னடா சொல்றது? தப்பா சொல்றானோ? ஹைட் கேத்த மாதிரியே பாக்குறியடா. தலைவர்ட்ட காட்டினா என்ன சொல்வாரு? தூக்க சொல்வாரு. தூக்கிடுவோம். மச்சான், வந்த வேலையை பார்ப்போம். சொல்லு மச்சான். நாளைக்கு எப்படியாவது பிரியாவை உஷார் பண்றோம். அவளை மட்டும் தான்டா கரெக்ட் பண்ண முடியல. நாளைக்கு போறது இன்னும் டீப் ஃபாரஸ்ட். எல்லாரும் மரத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம நைஸா பிரியாவை கரெக்ட் பண்றோம். ஓகே மச்சி. ஆமா, ரொம்ப நேரமாக என்ன பண்ணிட்டு இருக்கான்? மரத்தை பிடிச்சி இப்படி நோண்டிக்கிட்டு. ஆவிகளை பத்தி ஆராய்ச்சி பண்றாராமா. சூர்யா, புடிச்சிட்டியா? அது இவனை பிடிக்காம இருந்தா சரி. என்னடா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டேய், பிறந்தமா செத்தமான இருக்க கூடாதுரா. வாழ்ந்தா ஏதாவது சாதிக்கணும். எங்க அப்பா இருக்காருல்ல, அவர் ஆவிங்களுக்குலாம் கெடுதல் பண்றாரு. ஆனா நான் அப்படி இல்லை. நான் அதுங்களுக்குலாம் நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுரா. ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் நீங்க இதனால கஷ்டப்படுவீங்கடா. அப்பவும் நான் தாண்ட வரணும். நல்லா யோசிச்சுங்க, சும்மா சிரிக்காதீங்கடா. டேய் போடா போடா, நீ ஆவியை பிக்கப் பண்ணு, நாங்க கேர்ள்ஸை பிக்கப் பண்றோம். நம்ம எத்தனை பேரை கும்மி அடிச்சு குமாலம் போட்டிருப்போம் மச்சான். வாடா, நாம போய் பிரியாவை பிக்கப் பண்ணலாம்டா. வாடா, கிளம்பு மச்சான். வரையறேன். அழகா இருக்க பிரியா, போஸ் கொடு. பிரியா, கொஞ்சம் கோபரேட் பண்ணு. என்னடா பண்றீங்க?
என்னடி ஆச்சு சொல்லிடி. ஜெகனும் கண்ணனும் என்ன கெடுக்க வந்தானுங்க. நான் அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கும் போது என்ன தலையிலேயே அடிச்சிட்டானுங்க. அப்புறம் நான் கண்ணு முழிச்சு பார்க்கும் போது